ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாக்கோ லாவா கேக் செய்ய போகிறேன். அதுக்காக நான் டார்க் ஃபேண்டஸியோட போர்பான் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து இப்போது சின்ன சின்னதாக பிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். வாங்க அதை செய்யலாம். இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிட்டு அந்த க்ரீமோட சேர்த்தே தான் அப்படியே பிட்டு போட்டிருக்கேன். இதை நம்ம பவுடர் பாதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே 1 pinch பேக்கிங் சோடா பவுடர் போடுறேன். இதை கொஞ்சம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேக் வந்து நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் இந்த பேக்கிங் சோடா போடுறது. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு பேட்டர் பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி தான் இது பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த மாதிரி வரத்துக்கு எனக்கு 1/2 cup பால் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதையும் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுருங்க. நான் வந்து குக்கரில் வரும் பார்த்திங்களா, இந்த பிளேட்டு அந்த பிளேட் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. நான் இப்போ இந்த கப்பில் தான் அந்த க்ரீமெல்லாம் ஊற்ற போகிறேன். ஸோ இதில் ஊற்றி இப்படி தட்டி விட்டுக்கலாம். ஸோ அப்போ கேப் இல்லாமல் இருக்கும் நடுவில்லாம், அதனால் ஊற்றி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நான் இதில் டார்க் சாக்லேட் போட போகிறேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க டார்க் சாக்லேட்டை. இதுக்கு மேலே திருப்பியும் அந்த பேட்டர் போட்டு அந்த சாக்லேட்டை மூடிடலாம், அதை கவர் பண்ணிடலாம். இப்படி இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரம் சூடாயிருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த கப்ஸ் எல்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபுல் சிம்மில் வைக்க போகிறோம். இதை மூடி ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். இன்னும் ஒரு 20 minutes கழித்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா உப்பி வந்து நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. இது இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வாங்க இது இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேப்பர் கப்பை வந்து ஃபஸ்ட்டு டேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணால் உள்ள அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதான் நம்மளோட சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. யம்மியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளானது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.